ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். எல்லோரும் என்கிட்ட கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு ஐஃபோன் வாங்கினாலோ இல்லை செகண்ட் ஹேண்டில் ஒரு ஐஃபோன் வாங்கினாலோ அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஒரு ஐஃபோன் எப்போவுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் நம்பர், ஒரு மாடல் நம்பர் எப்போவுமே பாக்ஸில் இருக்கும். ஸோ உங்களால் அந்த சீரியல் நம்பர் அந்த மாடல் நம்பரை பார்க்க முடிஞ்சால் அதை பார்த்து உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுன்றதை நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இல்லைன்னா உங்களை செட்டிங்ஸ் போனீங்கன்னா செட்டிங்ஸில் ஜென்ரல்னு ஒன்று இருக்கும். ஜென்ரலில் போனீங்கன்னா அபோட்டில் உங்களுக்கு உங்களோட சீரியல் நம்பர் காமிக்கும். அதை வந்து நீங்கள் ஆப்பிளோட அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் போட்டு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் உங்களோட மாடல் வந்து புதுசா பழசா எவ்வளோ வருஷம் வாரண்டி இருக்குது, அது மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆப்பிள் கேர் ப்ளஸ்ன்ற ஒரு எக்ஸ்ட்ரா இன்சூரன்ஸ் இருக்குது, அந்த இன்சூரன்ஸ் எவ்வளோ நாளைக்கு இருக்குது எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்குறதுனாலும் இந்த செகண்ட் ஹேண்ட் ஃபோன் பார்த்து நம்மளால் டிசைட் பண்ண முடியாது எப்படி வாங்கணும் அப்படி இப்படின்னு. இந்த சீரியல் நம்பர் போட்டிங்கன்னா எவ்வளோ வாரண்டி இருக்குது, எப்போ வாங்கினது எல்லாம் சொல்லிடலாம். அவங்க வந்து என்ன வேணாலும் சொல்லிட்டோம், பட் நம்ம வந்து நம்ம சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரே வழி இது. இதை செக் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை ஒரு ஃபோனோ எடுத்துக்கோங்க. அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் ஆப்பிள் வாரண்டி செக்னு டைப் பண்ணுங்கள். ஆப்பிள் வாரண்டி செக்னு டைப் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு வர வெப்சைட் செக் கவரேஜ் டாட் ஆப்பிள் டாட் காம். ஸோ இந்த செக் கவரேஜ் டாட் ஆப்பிள் டாட் காம் டைப் பண்ணோன்னே அவங்ககிட்ட வந்து உங்களோட சீரியல் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி என் சீரியல் நம்பர் எடுத்து இதில் என்டர் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் கேப்சா கோட் டைப் பண்ணுறங்க. உங்களுக்கு காமிக்க போகிற ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க, அப்போ உங்கள் ஃபோனோட மாடல் பேர் கொடுத்துருவாங்க. இங்கே மொத்தமாக மூணு இன்ஃபர்மேஷன் இருக்கும், பழைய ஃபோன்னா புது ஃபோன்னா நாலு இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கேர் ப்ளஸ் ஏன் எல்லோ கலரில் காமினா அது ஆப்பிளோட இன்சூரன்ஸ், நான் அதை ஆக்டிவேட் பண்ணல ஸோ அது எல்லோ கலரில் காமிட்டோம். இந்த வேலிட் பர்ச்சேஸ் டேட் அப்படின்னு இருக்குல்ல, இது எப்போவுமே வேலிடாக இருக்கணும். இந்த டெக்னிக்கல் சப்போர்ட், டெலிஃபோன் டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து உங்களுக்கு மூணு மாதத்துக்கு தருவாங்க. ஏதாவது டவுட்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஃபோன் வாங்கினதுலேருந்து ஒரு மூணு மாதத்துக்கு வரும். இந்த ரிப்பேர்ஸ் அண்ட் கவரேஜ் இருக்குல்ல, இது தாங்க இருக்கிறதுலேயே இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16th வரைக்கும் இருக்குது, அக்டோபர் 16th 2021 வரைக்கும் இருக்குது. இதுதான் ஒரு வருஷத்துக்கான வாரண்டியாக இதை இங்கே போட்டிருப்பாங்க. இஃப் சப்போஸ் நீங்கள் ஆப்பிள் கேர் ப்ளஸ் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல எதுவுமே இருக்காது, இங்கே ரெண்டு வருஷத்துக்கான ஆப்பிள் கேர் ப்ளஸ் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்துடும் டேட். இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறங்க. அதை ஓப்பன் வாங்கிட்டு இல்லை நான் செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்க போகிறனாலும் இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது எப்போ வாங்கின ஃபோன், எவ்வளோ வருஷத்துக்கு வாரண்டி இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டாங்க, பட் நம்ம செக் பண்ணி நம்ம மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதே வந்து ஒரு எல்லா வாரண்டி எல்லாம் முடிஞ்ச ஃபோன் எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கும். பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய 6S, இதில் பார்த்தீங்கன்னா வேலிட் பர்ச்சேஸ் டேட் டிக்கில் தான் இருக்குது. நான் சொன்னல பழைய 6S-ன்றதுனால இதில் வந்து அந்த ஆப்பிள் கேர் ப்ளஸ் வரல, ஏன்னா ஆப்பிள் கேர் ப்ளஸ் செப்டம்பர்லேருந்து தான் ஆப்பிள் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டெலிஃபோன் சப்போர்ட், அது முடிஞ்சிருச்சு, மூணு மாதத்தில் முடிஞ்சிடும். ஒரு வருஷம் மேலே என் ஃபோன் ஆகிடுச்சு, அதனால் எனக்கு வாரண்டி இல்லை, அதனால் இங்கே எக்ஸ்பைர்டுன்னு வருது. இப்படி தாங்க நீங்கள் ஒரு ஒரு ஃபோனும் செக் பண்ணணும். ஸோ செகண்ட் ஹேண்டில் நான் ஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்றவங்க வந்து நான் எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அந்த ஃபோன் வாங்கலாமா நல்ல ஃபோனா அப்படின்றவங்களுக்கு நான் ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு அட்வைஸ் சொல்கிறேங்க. ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் பார்த்துவாங்க, ஸ்க்ராச் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேலாம் உடையாமல் இருக்கிறத மெயினாக பார்த்துவாங்க. உடஞ்சிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அதை திருப்பி மாற்றத்துக்கு நிறையா செலவாகுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு விஷயம் நான் காமிக்கிறேங்க இருங்க, இது என்னோடய பழைய ஐஃபோன் வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் பேட்டரின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த பேட்டரி உள்ளே போனாலே பேட்டரி பர்சன்டேஜ், பேட்டரி மோட், பேட்டரி ஹெல்த்துன்னு ஒன்று இருக்குங்க. இந்த பேட்டரி ஹெல்த்து கிளிக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அப்படின்னு இருக்குங்க. இது வந்து 86 இருக்குது, ஃபோன் வாங்கின புதுசில் 100 இருக்கும். இதுக்கு என்ன மீனிங்னா ஃபோன் வாங்கி 14% இதில் பேட்டரி வந்து போயிடுச்சு அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த ஐஃபோன் 100% சார்ஜ் ஆனாலும் இது வந்து 14% கம்மியாக தான் நிற்கும் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 80 கீழே போச்சுன்னா ஆப்பிளே உங்கள் பேட்டரியை மாற்ற சொல்லுவாங்க, அப்படி மாற்றலைனா அவங்க வந்து ஸ்பீடு குறைச்சிருவாங்க ஃபோனோட ஸ்பீடு. ஸோ அப்படி இதனால் நீங்கள் மெயினாக இதை வந்து 90 மேலே இருந்தால் வாங்குங்க, ஏன்னா நீங்கள் வாங்கி ஒரு வருஷம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த 10% குறையும். நீங்கள் வாங்கும் போதே 80 மாற்றினா பேட்டரி யூஸ் பண்ணுற மாதிரி ஆகும், அதுக்கேற்ற மாதிரி ரேட் குறைச்சி வாங்கணும். பட் 80 வந்தாலே அது ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இதை 90 மேலே இருந்தால் வாங்குங்க, 90 கீழே இருந்தால் கொஞ்சம் லைட்டாக தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா அப்போ ஓகே, பட் 80 கீழே கண்டிப்பாக வாங்காதீங்க. இது மூலமாக ஒரு ஃபோன் எவ்வளோ புதுசு, எவ்வளோ வாட்டி சார்ஜ் போட்டிருக்காங்க எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்கினாலோ இல்லை ஒரு ஃபோன் ஒரிஜினலாக இல்லையோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு ஆப்பிள் அட்வைஸ்.